இல்லம்மா மேகா, உங்க அப்பா கிட்ட உங்க ரெண்டு பேரு கல்யாண விஷயமா தாமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். மகேந்திரன் சித்துவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பாம்மா, நீ கவலைப்படாத. அப்படி மட்டும் நடக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ப்பா. என்ன மேகா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ எந்த அளவுக்கு சித்துவ நேசிக்கிறேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்கிறதுனால என்ன செய்யறதுன்னு குழப்பமா இருக்கு. ஒருவேளை எல்லாரும் வற்புறுத்தி சித்துவ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்களான்னு தெரியலடா. இங்க பாரு மேகா, இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவு நாளைக்கு உன் வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாதுரா, அதனாலதான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன பாருக்கு? நான் சித்துவ தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் காலம் முழுக்க இப்படி இருந்துறேன்ப்பா. நீ சித்துவ கல்யாணம் பண்ணிக்க பிடிவாதமா இருக்க, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். இதப்பா, இந்த விஷயத்துல என்னால அவசரப்பட முடியாது மேகா, கொஞ்சம் பொறுமையாயிரு. சித்துவுக்கு நாங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வைக்கிறோம். அப்பா, அப்படி ஒரு வேளை அவரை ஒத்துக்கலனா? ஒத்துக்கலனா என்னமா பண்ண முடியும்? அப்போ சித்து ஒத்துக்கலனா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க அப்படிதானே? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்பா, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. குறிச்ச நாள்ல எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தாகணும். சித்து என் கழுத்துல தாலி கட்டணும். இது நடக்கலன்னா நான் சொன்னதாம்ப்பா நடக்கும். மேகா,